நண்பா, ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கிறது அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. கொஞ்சம் ஈஸியான வேலை தான். ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு ரொம்ப ப்ராப்பராக ஸ்மார்ட் ஒர்க் பண்ணோம்னா சீரியஸாக ஃபர்ஸ்ட் பிளேஸை வந்து பிடிச்சிடலாம். ஆனால் பிடிச்ச ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிச்சு தக்க வச்சுக்கிறது இருக்குதே, இருக்கிறதுலே தலைவலி. அதுதான் நமக்கு பின்னாடி வரவன் நம்மளை முந்திடுவானா, இல்லை நம்ம வந்து இன்னும் அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்கா, ஃபீல்டில் கரெக்டாக இருக்காமா, அப்டேட்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணணும். இந்த இடத்துல தான் மாருதி சுசுகி இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்து பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே இடத்த தக்க வச்சுக்கிட்டும் இருக்கிறாங்க. அதுக்கு அவங்க என்னென்ன சீக்ரெட்ஸை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரீசெண்டாக நாம ஒரு வீடியோ போட்டிருந்தோம், எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 weeks குள்ள தான் போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நான் ஒரு ஒப்பீனியன் சொல்லியிருந்தேன், என்னன்னா ஒரு கார் 40 kilometers வரைக்கும் மைலேஜ் கொடுத்துச்சுன்னா சீரியஸாக கார் மார்க்கெட்டையே அது வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணும், நிறைய பேரோட பார்வையும் இங்கே திருப்போம் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு மித்தா வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பேசியிருந்தாலும் இது இப்போ உண்மையாக ஒரு நியூஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அது என்ன விஷயம், எந்த கார் 40 kilometers வரைக்கும் மைலேஜ் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ மார்க்கெட்டில் அதிகமான மைலேஜ் கொடுக்குற வண்டிகளாக எந்த வண்டி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா டொயோட்டோவோட ஹைரைடர், அதுக்கப்புறம் மாருதி சுசுகியோட கிராண்ட் விட்டாரா. இந்த ரெண்டு வண்டியிலையும் ஹைப்ரிடை வந்து யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதனால் இதோட மைலேஜ் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி BS6 நாம்ஸ் வந்து அப்ளை ஆகும்போது மாருதி சுசுகி கிட்ட டீசல் கார்கள் நிறைய இருந்துச்சு. அந்த டீசல் கார்கள் தான் அதிகமான மைலேஜ் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. அப்போவும் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிளேஸை வந்து மாருதி சுசுகி பிடிச்சிருந்தாங்க. டீசல் கார்களுக்கு ஆப்பு வச்ச உடனே பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணாங்க. கம்ப்ளீட்டாக பாத்தீங்கன்னா பெட்ரோல் அதுக்கப்புறம் CNG ல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. CNG ல கூட பாத்தீங்கன்னா ஆல்டோ கேட்டன் அதிகபட்சமா 34 kilometers வரைக்கும் மைலேஜ் கொடுக்கக்கூடியது அப்படிங்கறத நம்ம பதிவு பண்ணியிருந்தோம். சோ இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்லியிருந்தேன், 40 kilometers வரைக்கும் மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு ஹைபிரிட் சிஸ்டம் ஒரு ஹேட்ச்பேக் கார்ல கொண்டு வந்தாங்கன்னா அதோட விலை அதிகமா இருக்கும். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அந்த மாதிரி விலை அதிகமா இருந்தாலும் 40 kilometers வரைக்கும் மைலேஜ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்டா இருக்கும் கார் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா 200cc பைக் எல்லாமே அதிகபட்சமாவே 40 kilometers வரைக்கும் மைலேஜ் கொடுத்துச்சு. பெட்ரோல் தட்டுப்பாடு கிடையாது, சேல் பண்ணுவாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் வந்து சேஞ்ச் ஆகணும்னா பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, நிறைய விஷயங்கள் மாற வேண்டியது இருக்குது. சிம்பிளான ஒரு மெத்தட் என்னென்னா அதிகமான பொருட்களை வாங்கும் போது மட்டும்தான் டிஸ்கவுண்ட்ஸ் கொடுக்க முடியும், நிறைய விஷயங்களை வந்து பண்ண முடியும். ஆனால் இப்போ எலக்ட்ரிக் அப்படிங்கிற செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் கார்களை கம்பேர் பண்ணும்போது அந்த செக்மெண்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 1% இல்லை 2% தான் அதிகமாக சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட்டாக எலக்ட்ரிக் போகணும்னா அதுக்கான மைண்ட் அடாப்டிவ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹைபிரிட் சிஸ்டம்ஸை வந்து மாருதி சுசுகி டொயோட்டோ கிட்ட இருந்து வாங்கியிருக்கிறது உண்மையிலுமே சூப்பரான ஒரு அட்டெம்ட். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாரா கார் அதுக்கப்புறம் ஹைரைடர் கார் மேலே மார்க்கெட்டில் ஒரு நல்ல இம்ப்ரெஷன் போயிட்டு இருக்குது. ஏன்னா மாருதி சுசுகி கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா டொயோட்டோவோட கம்பைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா அடுத்து ஹேஷ்பேக்கில் ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அது எந்த ஹேஷ்பேக் கார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட் தான். மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட்டுக்கு ஹைப்ரிட் சிஸ்டம் வந்து கொடுத்து இப்போ டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த ஹைப்ரிட் சிஸ்டமை கொடுத்தது கம்ப்ளீட்டாக டொயோட்டோ கம்பெனி தான். டொயோட்டோ கம்பெனி இந்த ஹைபிரிட் சிஸ்டம் கொடுக்கறதுனால கண்டிப்பாக ஸ்விஃப்ட் காரை நம்ம வந்து டொயோட்டோவில் இன்னொரு மாடலாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டொயோட்டோ இனோவா ஹைக்ராஸ் அந்த மாடல் இருக்குது இல்லை, அதே மாடலை மாருதி சுசுகியில் ஒரு மாடலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கும் மாருதி சுசுகி பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த கார்கள் எல்லாம் எப்போ லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 2023 end இல்லை 2024 போது ரிலீஸ் ஆகும். மாருதி சுசுகியோட ஸ்விஃப்ட் ஹைப்ரிட் காராக வந்து நம்ம மார்க்கெட்டில் ரிலீஸ் ஆகி அதிகபட்சம் 40 kilometers வரைக்கும் மைலேஜ் கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதோட ப்ரைஸ் சாலிடாக சொல்கிறேன் 10 lakhs மேலே தான் இருக்கும், 10 lakhs கீழே இருக்காது. ப்ரைஸ் அதிகமாக இருந்தாலும் மைலேஜ் அப்படிங்கிற ஒரு கன்சர்னில் பார்க்கும்போது 40 kilometers அப்படிங்கிறது செம சாலிடு. அந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ஊற்றிட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பைக்கோட மைலேஜ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மற்ற கார்கள் இந்த இடத்துல காம்படிட் பண்ண முடியாமல் போகும். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி இதை ரொம்ப பெருசாக நம்பிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதோட இம்பாக்டும் நம்ம மார்க்கெட்டில் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு அட்டெம்ப்ட் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகியை மறுபடியும் ஃபர்ஸ்ட் பிளேஸில் கீப் ஆன் மூவ் பண்ணி கொண்டு போயிட்டே இருக்குமே தவிர ஒரு இடத்துல கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் அப்படிங்கிறத வந்து விட்டு கொடுக்காது. ஸோ ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருந்து பழகினவங்களுக்கு அந்த பிளேஸை விட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது மிகப்பெரிய தலைவலி.
அது மட்டும் இல்லாமல் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ரேஸில் ஃபஸ்ட்டு வர்றதுக்கு ஹார்ட் ஒர்க்கு ஸ்மார்ட் ஒர்க்கு ரெண்டுமே முக்கியம். ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு பிடிச்ச அந்த பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிளேஸை தக்க வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் இங்கே மிகப்பெரிய தலைவலியாக இருக்குது. அதுக்காக தான் நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபீல்டில் இருந்து அவுட் ஆகக்கூடாது, நிறைய விஷயங்களை இன்னோவேட்டிவாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அட்டம்ப்டாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே நண்பா, ஒரு வழியாக வீடியோவோட கடைசிக்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் வரவேற்கப்படுது. ஸோ இதில் உங்களோட ஒப்பீனியன் என்னென்ன இருக்குது, நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க, ஹைப்ரிட் கார்ஸ் வந்துச்சுன்னா நம்ம மார்க்கெட்டில் பாசிபிள் ஆகுமா, நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை எல்லாத்தையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இது போல் இன்னும் நிறைய வீடியோஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை.